பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல வந்தாச்சு, ஃபார்மோட ஓனர் இருக்காங்க. அண்ணன் கிட்ட கொஞ்சம் நம்ம என்னென்ன வெரைட்டி வச்சிருக்காரு இதை என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேர்டாக பார்க்கலாம் வாங்க. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபார்ம் நேம் வந்து திவ்யசக்தி. ஓகே. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தால் இருக்கு. ஓகேண்ணா. இங்கே வந்து ஆப்ரிக்கனு இருக்கு, லவ் போர்டு இருக்கு, ஸ்பிஞ்சஸ் மூணு வெரைட்டி இருக்கு, நியூட்ரிஷன். ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமா 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆப்ரிக்கன் எத்தனை பேர் இருக்கும் நம்ம கிட்ட? ஆப்ரிக்கன் 25 பேர். என்னென்ன மியூட்ரிஷன் அதில் இருக்குங்கண்ணா? நாந்திரிங்கில் வந்து லூட்டினா, பீச்சு, ஆஃப்லைனு எல்லாமே இருக்குது. ஓகேண்ணா. ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்கர்லேருந்து யூவிங் வரைக்கும் இருக்குது. யூவிங்கு, ஸ்பார்க்லூ இருக்குது, லூட்டினா இருக்குது, அல்பினோ ஃபிஷரு, ஆ லூட்டிங் ஆஃபிஷர் எல்லாமே இருக்குது. எல்லாமே இந்த ஃபார்மில் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஓகேண்ணா. இது பட்ஜெட் ரேட்டிங்கண்ணா? பட்ஜெட்ஸில் வந்து சாதா இருக்குது, அன்லிமிட் இருக்குது, ஸ்பாட் ரேட் இருக்குது. ஓகே. அப்புறம் ஸ்டேட் இருக்கு, மேலோ இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, டஃபுட் இருக்கு, ஸ்பேங்கிள் இருக்கு, ரெயின்போ ஸ்பேங்கிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபிஞ்சஸ் ரேட்டிங்கா? ஃபிஞ்சஸ்ல சாதா இருக்கு, கிரஸ்டேட் இருக்கு, 2B கிரஸ்டேட் இருக்கு, பிளாக்சி கிரஸ்டேட் இருக்கு, சாதா கிரஸ்டேட் இருக்கு. ஓகே. இதுல தான் சேல்ஸ்க்கு நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்போ சேல்ஸ்க்கு லோ போர்டு இருக்கு, கிரஸ்டேட் இருக்கு, ஃபிஞ்சஸ் இருக்கு. ஓகே. ஆப்ரிக்கன்லாம் அப்போ தான் பொறிச்சு இறங்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு வெரைட்டியாக பார்க்கலாம். அப்படி ஃபர்ஸ்ட் ஆப்ரிக்கனை பார்த்துக்கு காட்டலாமா? இருக்கு இதோட பேரண்ட் அந்த மாதிரி இருக்கு. இதோட பேரண்ட் வந்து இதோட அம்மா அப்பா வந்து ஒயிட் புல்லு. ஓகே. அதனால இதுல ஒயிட் புல்லு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வெரைட்டி பார்ப்போம்னா ஸ்பார்க்லூ ஃபிஷர் இருக்குது. ஓகே. இது மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஸ்பார்க்லூ டிஎன்ஏ இருக்கு. ஓகே. இதில் இறங்குற சிக்ஸ் இறங்கும், சேப்பும் வரும், ஸ்பார்க்லூ வரும், ஸ்பார்க்லூ பைடும் வரும், எல்லாமே வரும், கலந்து வரும். ஓகே ஓகே. இது ஸ்பார்க்லூ ஃபிஷர்ல 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க சிங்கிள். இதே வந்து சேப்பில் வந்து 13 ரூபா சிங்கிள். சிங்கிள் பீஸ் 13000. சிங்கிள் பீஸ் 13000 டிஎன்ஏவோட கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வெரைட்டி பார்ப்போம். இன்னொரு சார், இது வந்து 13000 ஒரு பேர். பேர் 13000. சிக்ஸ் இருக்கு. ஓ, சிக்ஸோடவே இருக்கு. சிக்ஸ் இருக்கு. ஓகேண்ணா. இதுதான் உங்கள் பேரண்ட். டிஎன்ஏவோட 7 ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு சிக்ஸ். இந்த இதான் உங்கள் பேரண்டாண்ணா? இதான் பேரண்ட் ஆகும். இது என்ன, மேலே ஃபீமேலாங்கண்ணா? இது இது ஃபீமேல். அது மேல். ஓ, மேல் இந்த பக்கம் இருக்காங்களா? ரெண்டுமே. ஓகே ஓகேண்ணா. இதோட சிக்ஸ் எவ்வளோ வருது? சிங்கிள் 7 ரூபா வருதுங்க. டிஎன்ஏவோட சிங்கிள் பீஸ் 7000. 7000. அது எத்தனை மாதம் ஓடு தருவீங்க? அது 2 மாதம் ஓடு. ஓகே ஓகே. இந்த வெரைட்டியா? இதுலேயும் சிக்ஸ் இருக்குது. ஓகே. அல்பினோ லூட்டினோ? அல்பினோ லூட்டினோ எல்லாத்தையும் சிக்ஸோடவே இருக்குது. ஆமாம். இதான் அவன் பேரண்ட்டா? இதுதான் பேரண்ட்டு. இது பேரண்ட்டு. இது 13 ரூபா ஒரு பேரண்ட்டு. பேரண்ட்டு 13000. ஆமாம். இது சேலுக்கு இருக்கானா இல்லை உங்களுக்கு? இல்லை, சேலுக்குள்ள இல்லை, ஓன் பிரீடிங் தான். சிக்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. நம்ம இருக்க சிக்ஸ் எதுனா எடுத்துக்கலாம். சிக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், டிஎன்ஏ போட்டு கொடுத்துருவோம். ஓகே. கேஷ் எதுவும் தரமாட்டேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வெரைட்டி பார்ப்போம். சேப்பிள் இருக்கு, பார்க்கிங் பிக்சர் இருக்குது. ஓகே. அப்புறம் யூவிங்கில் எல்லோ இருக்குது, யூவிங் ஆஃப்லைன் க்ரீன் இருக்குது. ஆ, இந்த பேர் வந்து 33000 வருது ஒரு ஜோடி. யூவிங் பேர், யூவிங் வந்து 33000. 33. ஸ்பார்க் ப்ளூ ஃபீச்சர் வந்து 22000 வருது. ஓகே ஓகே. இதோட சிக்ஸ் தான் இருக்காங்க இப்போ அவைலபிளில்? இல்லை, இதோட சிக்ஸ் இல்லை சார். இல்லை, எதுவும் இல்லை. இனிமேல் தான் இது இப்போ நிறுத்தி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் சரி சரி. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடும். ஓகே ஓகே. டிஎன்ஏ ஓடு இருக்கு. ரெட்டு அல்வினோ ஸ்பிட்டில் ஒயிலெட்டு ப்ளூ ரெண்டுமே இருக்குது. மேல் ஃபீமேல் டிஎன்ஏ ஓடு இருக்கு. ஓகே. இதில் சிக்ஸ் இருக்குது, 3 சிக்ஸ் இருக்குது. சிக்கோடவே இருக்கா? இது பேரண்ட்டு. இது பேரண்ட் ஆகும். இது ஒரு சிக்ஸை பார்ப்போம். சிக்ஸ் சூப்பராக இருக்குது. எத்தனை? 2 சிக்கு தான் இருக்கு. இல்லை, 3 சிக்கு. முன்னாடி ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இப்போ இந்த பக்கம் இருக்காங்கண்ணா. மொத்தம் 3 சிக்கு இருக்குண்ணா. 3 சிக்கு. இப்போ இதோட சிக்கு ஒரு பீஸ் எவ்வளோண்ணா வருது? இதோட சிக்கு ஒரு பீஸ் 3000 வரும். ஒரு பீஸ் 3000. டிஎன்ஏ வரும்? டிஎன்ஏ வரும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வெரைட்டி பார்ப்போம். ஆரஞ்சு
இது நாலு கிக்ஸ் இருக்கு, நாலு கிக்ஸ் இருக்கு, இறங்குறதுக்கு ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளோ இருக்காரு? 2.5 2500 ஒருத்தர், ஒரு பீஸ் 2500, ஒரு பேர் 5000 வருதா? 5000. ஓகே ஓகே, ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, ஒரு மாதம் ஆகும். ஓகே ஓகே, அது கஸ்டமர் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அதை பேசி இது பண்ணிக்கோங்க. ரேட் வந்து நெகோஷியபிள் தான். இந்த நாமக்கல் பெட்ஸில் பார்த்தோன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக கம்மி பண்ணுவார். இப்போ நெக்ஸ்ட்டு பேரை பற்றி பார்ப்போம். ஃபீமேல் வந்து அம்பர்லா கிரஸ்ட்டு, ஃப்ரீ பேக்கு. மேல் வந்து ஒன் சைடு ஹெலிகாப்டர், அம்பர்லா கிரஸ்ட்டு. இதுவும் ரெடி டு ப்ரீட் தான், 4 மாதம் ஆகுது. ஓகே, இது ரேட் வந்து 4000 வருது. 4000 ஒரு பேர், 4000 ஒரு பேர். இந்த பேர் ரெடி டு ப்ரீட்ல இருக்கு. ஆ, ரெடி டு இருக்கு, இது சேல்ஸ் தான் இருக்கு. ஓகே ஓகே, நான் நெக்ஸ்ட் பேரை பற்றி பார்ப்போம். ஓகேண்ணா, இது எடுத்து வச்சுட்டு இதை நான் சேல் பண்ணுறேன்னு சொன்னார். இது எவ்வளோ நான் சொன்னீங்க ப்ரைஸ்? 5000 இந்த பேரு. நெக்ஸ்ட் ரெடியாக பார்ப்போம். இறங்கிருக்கு இருக்கு. ஓகே, இது 3.5 வருதுங்க. ஓகே, இதுவும் மொத்தம் விட்டுருந்தாங்க, பார்த்து மொத்தம் விட்டுருந்தாங்க பாருங்க. ஆ, முட்டை வந்து 2 எக் இருக்குங்க. ஓகே, இதில் சேலானா இல்லை? இல்லை, சேல் இல்லை, இது 6 மட்டும்தான் சேல். ஓகே ஓகேங்க, நெக்ஸ்ட் வெரைட்டி பார்ப்போம். பஜ்ஜிஸ் இருக்கு, என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு அண்ணா சொல்லுவார். அப்படி அப்படியே உங்கள் இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க? 500 3000 மட்டும் இருக்குங்க ப்ரைஸ். இதில் ஓகேங்க, என்னென்ன பஜ்ஜிஸ் இருக்கு? ஹெலிகாப்டர் இருக்கு, ரெயின்போ பஜ்ஜி, ப்ளூ ரெயின்போ இருக்கு, அம்பர்லா கிரஸ்டட் இருக்கு, ரெசிசி பைட் இருக்கு, பேலோ இருக்கு, எல்லாமே இருக்குங்க இதில். ஓகேண்ணா, டஃபுட் இருக்கு, எல்லாமே வெரைட்டி ஃபுல்லாக இருக்கு இதில். ஓகேண்ணா, காய்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிளுக்கு தான் அண்ணா வந்து இதில் எடுத்து போட்டிருக்காரு. உங்களுக்கு என்ன ஸ்டாக் எவ்வளோ வேணாலும் அதில் உள்ள இருக்கு. சும்மா சாம்பிளுக்கோசரம் நம்ம ஃபார்ம் விட்டு வெளில வந்து இது கேஜில் போட்டு எடுத்திருக்கோம். இதில் பாருங்கள் எல்லாம் எந்த ரேட்டுக்கு வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு. இதில் வந்து ப்ரைஸ் டீசெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அண்ணனோட நம்பர் கொடுக்குறேன், எக்ஸைட் லொக்கேஷனும் கொடுக்குறேன். அண்ணனுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கூப்பிட்டு கேளுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின்சஸ் பார்த்திங்கன்னா மியூட்டேஷன் வச்சுருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். ஆனால் எந்த வெரைட்டி பற்றி சொல்லுங்கண்ணா? இது வந்து அதோட சிக்கன் இருக்கு. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் சொல்றாங்க. ஆனால் இது என்ன வெரைட்டி? ரெஸ்டட் பைடு. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க.
அவனோட பேரண்ட் இங்கே இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேஜ், சின்ன கேஜ்லாம் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. மித்தபடி அதான் சேல் அண்ணாண்ட ஏதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா அவருக்கு தனியாக ஃபோட்டோ வீடியோ அனுப்புவார், நீங்கள் அவர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகலை, நெக்ஸ்ட்டு ரெடி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபிஞ்சஸ் தான் சேல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் ஃபுல்லாக உள்ளே இருக்குது. நம்ம எல்லா சுக்கும் எடுத்து ட்ராவல் கேஜில் போட்டு நம்ம எடுக்க முடியாதனால சும்மா சாம்பிள் மட்டும் இருக்குது. மீது எதாக இருந்தாலும் அண்ணா வந்து உங்களுக்கு அண்ணன் நம்பர் கொடுக்குறா, அதில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற வெரைட்டி சொல்லுவார், ஆனால் இதில் இருக்கிற வெரைட்டி சொல்லுங்கண்ணா. இதில் வந்து கிரஸ்டட் இருக்குது, ஓகே, ஸ்டிக் இருக்குது, பார்ல இருக்குது, கிரேல இருக்குது, ஓகே, பிளாக் ஸ்டிக் கிரஸ்டட் இருக்குது, நம்மள்கிட்ட 2B கிரஸ்டட் இருக்குது, பிளாக் ஸ்டிக் கிரஸ்டட் எல்லாமே இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, இதில் ரேஞ்ச் வந்து இது பார்த்தீங்கன்னா 700-4000 இருக்குது ரேஞ்ச். ஓகேங்கண்ணா, இதில் எத்தனை வெரைட்டி இருக்குது இந்த கேஜில் மட்டும்? இப்போ இந்த கேஜில் வந்து 3 வெரைட்டி இருக்குது. ஓகேங்கண்ணா, இதில் என்னென்ன வெரைட்டி, என்னென்ன ப்ரைஸ் வருது? இது பிளாக் ஸ்டிக் கிரஸ்டட் கிரேல இருக்குது, அது வந்து 700 வருது, ஓகே, பால் இருக்குது 800 வருது, அம்பர்லா கிரஸ்டட் 1000 வருது. ஓகே ஓகேங்கண்ணா. காய்ஸ் இது ஃபுல்லாக சாம்பிள் தான், நம்ம ஃபார்முக்குள்ள உள்ள எல்லாம் இருக்குது, நம்ம எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லியதுனால தான் தனித்தனியாக வந்து கொஞ்சமாக எடுத்து இது பண்ணுறது. நீங்கள் எதாவது அண்ணன் டவுட் கேட்கலாம். நீங்கள் பேர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அண்ணனோட பேர்ட்ஸ் தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம பேர்ட்ஸ் தான் நல்லா கண்டிஷனாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. பேர்டு எல்லா மெடிசனும் நமக்கு தெரியும், இதனால நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம்னாலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, எதுனாலும் கேட்கலாம் நீங்கள், ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அண்ணனோட வந்து நம்பரும் லொக்கேஷனும் கரெக்டாக நான் கொடுக்குறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்கு நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் அண்ணனுக்கு கால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நாமக்கல் பேசலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நாமக்கல் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.